சிவசங்கர் அண்ட் த மென்டல் ஆஃப் ஐஓ லிமிடெட் நீங்கள் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இட்லி ஆச்சு பல கேள்விகளை தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களின் மனதிலே உருவாக்கி இருக்கிறது அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கான சிறிய இன்டர்வியூன்னு சொல்லலாம் அல்லது சிறிய ஐடியாஸ் கான்செப்ட் இந்த இட்லியை ஃபஸ்ட்டு நாங்கள் இட்லியாக டிசைன் பண்ணல எங்களுடைய டிசைன் பிலாசபி ஆஃப் திஸ் ஃபுட் இஸ் ப்ளூபெரி ஆலிவ் ஆயில் தண்ணியில் ஊற வச்ச ஆல்மண்ட் இது மூணையும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் இந்த டிஷ்ஷை டிசைன் பண்ணும்போது ஒமேகா சிக்ஸு சீட் ஆயில் இருக்கக்கூடாது இந்த ஆலிவ் ஆயிலை தமிழ்நாட்டில் சாப்பிட்ற எந்த ஃபுட்டுலேயும் குக் பண்ணிட்டா அதனுடைய பலன் ஐம்பத்தி மூணு சதவிகிதம் குறைஞ்சிடும் இதை வச்சு என்ன டிசைன் பண்ண சொன்னாங்க இது மாதிரி ஒரு டிஷ்ஷு லண்டனில் இருக்குது என்னுடைய குட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் தினேஷ் நோயர் ரன்ஸ் ஜமாவர் இன் லண்டன் அதில் இட்லி சாம்பார் லாப்ஸ்டர் அப்படின்னு ஒரு டிஷ்ஷு ஒரு டிஷ்ஷு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறார் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் கூட அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பட்டு அவரும் பல பல பிரபுகர்கள் இந்தியாவில் இருக்கும் பல பெரும் புள்ளிகள் எல்லாம் லண்டன் செய்யும்போது அந்த இட்லி லாப்ஸ்டர் சாம்பார் டிஷ்ஷை விரும்பி சாப்பிட்டிருக்காங்க பட் அந்த டிஷ்ஷு டேஸ்டி பட் சாம்பார் வந்து இஸ் நாட் கிவிங் த நியூட்ரிஷன் வேல்யூ தட் ஐ வாண்டட் ஸோ நான் புதுசாக உட்காந்து இந்த டிஷ்ஷை டிசைன் பண்ணும் இதை ஏஐயை யூஸ் பண்ணும் பண்ணும்போது எனக்கு மூணே சாய்ஸ் தான் ஏஐ கொடுத்தது நம்ம சாப்பிட்ற நூற்றி நாற்பது ஃபுட்டையும் அனலைஸ் பண்ணும் நூற்றி இருபத்தோரு ஃபுட்டு ஹெ சரியில்லை அதை பற்றி இப்போ பேச போவதில்லை இந்த பத்தொம்பது ஃபுட்டுலேயும் பன்னெண்டு பேரமீட்டர் பத்தொம்போது பேரமீட்டர் இதுதான் இம்ப்ரூவ் ஆச்சு ஸோ நாங்கள் கடைசியாக மூணு எடுத்தோம் இட்லி இடியாப்பம் புட்டு பட் இந்த மூணு இதில் ஏன் இட்லியை சூஸ் பண்ணோம்னா இட்லி ஒண்டி தான் ஃபெர்மெண்டட் கட் ஹெல்த்துக்கு குட்டுன்னு அப்போ தான் அறுபது கலோரி ஒரு இட்லி லோ இருந்தது டயபெட்டிஸ் பீப்புள் ஹார்ட் பீப்புள் ப்ளட் ப்ரெஷர் பீப்புள் இவங்கெல்லாம் இதை சாப்பிட்லான்ட்டு ஒரு இட்லியை எடுத்தோம் அதை முதல்ல முப்பது துண்டாக்கணும் அதுக்கப்புறமா அது மேலே ஃபீனைல் இவிஓ அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் உலகத்திலேயே ரெண்டு நாடுகளில் தான் இந்த மருத்துவ குணம் கொண்ட ஆலிவ் ஆயில் இருக்குது ஆலிவ் ஆயில்ல ஆலிவ் ஆயில்னு சொல்கிற மாதிரியான ஆய்ட் ஆலிவ் ஆயில் தான் ஐநூறுவாயில் லிட்டர் இருக்குது ரெண்டாயிரத்தில் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரூவா இருக்குது நாங்கள் உபயோகிக்கிற இந்த ஆலிவ் ஆயில் ஆஸ்திரேலியாவிலேயும் போச்சுக்கல்லுமே லிட்டர் நாலாயிரரூபா நாங்கள் அங்கேருந்து வாங்கி இதை இருபத்தஞ்சி எம்எல் இந்த இட்லிக்கு மேலே முதல்ல ஊற்றுறோம் அப்புறம் முப்பது கிராம் ஆல்மண்ட் பதினெட்டு பீஸ் வரும் அந்த பதினெட்டு பீஸை போடுறோம் அப்புறம் முதல்ல எழுபது கிராம் தான் ப்ளூபெரி போடலான்னு இருந்தோம் இப்போ நூறு கிராம் போடுறோம் அதுக்கப்புறமா இந்த பட்டர் சாஸ் இந்த பட்டர் சாஸ் வந்து பேசிக்கலி இட் இஸ் ஏ பட்டர் சாஸ் ஃப்ரம் டிரைவ்டு ஃப்ரம் ஏ வெஜிடேரியன் சோஸ் ஆஃப் பட்டர் சிக்கன் மசாலா அல்லது பன்னீர் டிக்கா மசாலா அந்த சோஸில் இருந்து அதில் பட்டர் யூஸ் பண்ணுறோம் அதுலேயும் இந்த ஒமேகா சிக்ஸ் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது பண்ணி அதுக்கப்புறமா வெஜிடேரியன் சோஸ் ஒமேகா த்ரீ பவுடர் தூவி அதுக்கு மேலே இந்த கொத்தமல்லி கலருக்காகவும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்காக கொத்தமல்லியை போட்டு இந்த ரூபாய் இட்லியை கொடுக்குறோம் இந்த ரூபாய் இட்லி வந்து பேர் ரூபாய் இட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வேலை ஐநூறுபா இருக்குது ஏன்னா நூறு கிராம் ப்ளூபெரியே முந்நூற்றம்பது ரூபா ஆகுது இந்த ஆலிவ் ஆயில் வந்து நூறுரூவா ஆகுது ஆலிவ் ஆயிலும் ப்ளூபெரியுமே நானூற்றம்பது ரூபா ஆகிடுது மீதி ஐம்பது ரூபாயில் ஆல்மண்ட்டு இட்லி எல்லாம் அந்த இட்லி வில ரூபா அறுபது பைசா தான் இதில் இந்த டிஷ்ஷில் ஹெல்த்தி எதாவது இல்லாத ஏதாவது ஒரு ஐட்டம்னா அது அந்த இட்லி தான் ஓகே நீங்கள் அந்த இட்லியை எடுத்துகிட்டு உங்களுக்கு இடியாப்பம் பிடிக்குதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது இடியாப்பம் இல்லை நீங்கள் வீட்டில் செய்யும்போது புட்டலை போட்டுக்கிட்டீங்கன்னா போடலாம் அது மாதிரியாக செய்யலாம் அப்புறம் இந்த இட்லியை அனௌன்ஸ் பண்ணும்போது மக்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸை சரியாக சொல்ல இதை வாங்க சொல்லி எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் நாங்கள் கூப்பிட்டு பண்ண சொல்லலை இதை நீங்கள் வீட்டிலே செய்து சாப்பிட வேண்டும் அதுக்காக தான் இதை எப்படி செய்யிறதுன்ற ஃபார்முலாவையும் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் கொடுத்தோம் இதனால் என்ன பலன் விளையுதுன்றதையும் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் கொடுத்தோம் வீட்டில் நீங்கள் வாங்க முடியாத நேரத்தில் நீங்கள் ஏடியூபியில் இப்பொழுது வாங்கி கொள்ளலாம் பல தமிழ்நாட்டில் இருக்க இல்லத்தரசிகள் யாராவது நாங்கள் இதை பண்ணி எங்கள் ஊரில் எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் பிளட் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் இதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த ஐநூறு ரூபாய்க்கு ஒரு இட்லியும் சாப்பிட்டுட்டு போங்க நீங்கள் எப்போ வேணாலும் சென்னைக்கு வாங்க ஐஓ எம்ஆசி நகரில் இருக்குது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குதோ